ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது ஒருநாள் போட்டியில இந்திய அணியானது 8 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சு இருக்கு. அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது ஒருநாள் போட்டியில நியூசிலாந்து அணியானது டாஸ் வென்று முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணியானது நியூசிலாந்து பந்து வீச்சு தாக்குப்பிடிக்க முடியாமல் 92 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியானது 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றது. இந்த போட்டியில் 92 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது மூலமாக ரோஹித் தலைமையிலான இந்திய அணியானது ஹாமில்டன் கிரவுண்டில் ஒரு மோசமான சாதனையை பதிவு செய்துள்ளது. அது என்ன அப்படின்னா, ஹாமில்டன் கிரவுண்ட்ல ரொம்ப கம்மியான ஸ்கோர் எடுத்து ஆல் அவுட் ஆன அணியில இந்திய அணியானது முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் 5வது இடத்துல இங்கிலாந்து அணியானது 2008 ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிராக 158 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருக்கு. இதுல 4வது இடத்துல இந்திய அணியானது 1981 ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிராக 153 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 4வது இடத்துல இருக்கு. அதே போல பாகிஸ்தான் அணியானது 1989 ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிராக 9 விக்கெட்டுகளை இழந்து 138 ரன்களை எடுத்தது 3வது இடத்துல இருக்கு. அதே போல கங்குலி தலைமையிலான இந்திய அணியானது 2003 ஆண்டு நியூசிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடியது. இந்த போட்டியில கங்குலி தலைமையிலான இந்திய அணியானது 122 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி இருந்தது. இதுவே ஹாமில்டன் கிரவுண்ட்ல ஒரு அணியோட ரொம்ப குறைந்தபட்ச ஸ்கோராக பதிவாகி இருந்துச்சு. தற்போது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது அந்த சாதனையை தகர்த்து ஒரு மோசமான சாதனையை நிகழ்த்தி இருக்கு. ரோஹித் சர்மா தன்னோட 200வது ஒருநாள் போட்டியில விளையாடிய போது நியூசிலாந்து அணியானது இப்படிப்பட்ட ஒரு மோசமான பரிசை ரோஹித் சர்மாவுக்கு பரிசளித்திருக்காங்க. இதன் மூலமா ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் மிகுந்த ஒரு ஏமாற்றத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.